ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது சிறுநீர் கழிகிறது, அடிக்கடி போகிறது, போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா சிறுநீர் வந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு புரதம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது, அதுவும் சேர்ந்து அதோட வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போனால் ரொம்ப பலகீனம் ஆகிடுவாங்க, டக்குன்னு இழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. ஏன்னா உடம்புல வந்து ரத்தத்தில் போய் புரதம் சேரணும். அப்படி அதை வந்து செய்கிறது சிறுநீர் பை தான். அந்த அது மாதிரி அது ஆகாமல் அந்த சிறுநீரோட சேர்ந்து ரத்தத்தில் போய் புரதம் கலக்காமல் வெளியில் வந்துடும் அந்த சிறுநீரோட. அப்படி வரும்போது அவங்க தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பலகீனமாகிடுவாங்க இல்லையா. அப்படிலாம் போகக்கூடாது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறு அப்படியே சினுக்கு சினுக்குன்னு போயிட்டே இருப்பாங்க, எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரிலாம் வேறு தொல்லைகள் வரும் அந்த இதுனால. புரதம் போகிறதுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அது எப்படி தெரியணும்னா டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். அது கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யலாம், தப்பு இல்லை. நமக்கு டவுட் இருக்குன்னா அப்போது நமக்கு நமக்கே தெரியறது. அதுனா எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம யூரின் போகும்போதே பார்த்தோம்னாலே தெரியும். நுரைச்சுண்டு நுறையா அப்படியே வெள்ளையாக நுர போகும், இல்லைன்னா மஞ்சளாக ஒரு மாதிரி அழுக்கு கலந்த அந்த மாதிரி நுரையாக அது போகும். அப்படி போனாலே நுரையோடு போனாலே கொஞ்சம் லேசாக நாத்தமும் இருக்கும். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது புரதம் வெளியில் ஏறுறதுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிறத கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த புரதம் வெளியிலையும் போகாது, நம்ம உடம்புல ரத்தத்தில் சேர்ந்து நம்ம ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருப்போம், ஈஸியானதும் கூட, செலவே இல்லை, தைரியமாக செய்யலாம் இது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ புடலங்காய், புடலங்காய் எடுத்திங்கன்னா அந்த புடலங்காய் வந்து பெரிய புடலங்காய், நீட்டு புடலங்காய் வாங்கினா ரொம்ப நல்லது. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குட்டி புடலங்காய் இருந்தால் கூட அதை வந்து ஒரு முக்கால் அடி அரைக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அரடியாவது கண்டிப்பாக இருக்கணும். அது பிஞ்சு புடலங்காவாக இருக்கணும், ரொம்ப பிஞ்சாக அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி புடலங்காவாக வாங்குங்க. உங்களுக்கு வாங்க தெரியலனா யாரையாவது கேட்டு வாங்குங்க, அல்லது கடைக்காரர்கிட்டையே நீங்கள் எனக்கு கொஞ்சம் பிஞ்சு புடலங்காயாக கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க அழகாக இப்போ நம்ம நம்பிக்கையாக நம்ம கேட்கும்போது அவங்க நம்பிக்கையாக நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய பேச்சுலேயும் நம்ம நடத்திலையும் தான் இருக்குது நம்மளுடைய காரியங்களை சாதிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த பிஞ்சு புடலங்காவை கொடுப்பாங்க. அது 6 அடியாவது இருக்கணும். அதை என்ன பண்ணுங்கள், தோலெல்லாம் தோல் சீவியை கேரட் சீவிறதை வச்சு சீவி எடுத்துருங்க. அந்த தோலே இருக்கக்கூடாது, பச்சை பசையேன்னு இருக்கணும். அது பாம்பு புடலங்கான்னு கூட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாம்பு புடலங்காவாக இல்லாமல் பச்சை பசைன்னு இருக்கிற அந்த சில சமயங்களில் ஒரு மாதிரி வெள்ளையாக பூத்துருக்கும், அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பாம்பு புடலங்காவை பட்டப்பட்டையாக போட்ட புடலங்காய் வேண்டாம். அதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி புடலங்காவை எடுத்துக்கோங்க. அதை 6 அடி எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த தோலெல்லாம் சீவிடுங்க. சீவிட்டு உள்ளேயும் 2 கட் பண்ணிங்கன்னா விதைகள் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அந்த விதைகள் ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த புடலங்காவை விட்டு விட்டா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அது முன்னாலே இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் அலம்பி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் நான் சொன்னதெல்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், தப்பு இல்லை, நல்லா அரைச்சிடுங்க. அப்படி அரைச்சி எடுத்ததை சாறு பொழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அந்த புடலங்காவே சாறு வர்றதுனால கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சாறு வந்துடும். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் அப்படியே போட்டுடுங்க. அதோட கூட ஒரு சிட்டிகை பனங்கற்கண்டு போடலாம், இல்லைன்னா அது வேண்டவே வேண்டாம், பனங்கற்கண்டு போடணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் புடலங்காவை வேக வைக்கணும்லாம் கிடையாது, பச்சையாகவே போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ கிள்ளி அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை தூக்கி அதில் போடுங்க. இவ்வளோதான், இந்த இதை வடிகட்டி அதை அப்படியே அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னாலே 2-3 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டாலே எல்லாம் கிளியர் ஆகிடும், அவ்வளோ நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.